ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ரோஹின்டன் மிஸ்ட்ரி எழுதின ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற நிறைய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். 1952 பிறந்தவர் தான் ரோஹின்டன் மிஸ்ட்ரி, இந்தியன் பார்ன் கெனேடியன் ரைட்டர். 2012 நியூஸ்டெட் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்கு உண்டானது வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இவர் எழுதின ஃபஸ்ட்டு 3 நாவல்ஸ்க்காக புக்கர் ப்ரைஸ்க்காக ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பார்சீஸுடைய பர்ஸ்பெக்டிவில் எழுதுகிற மாதிரி அமைஞ்சிருப்பார். இந்த பார்சீஸ் ஆர் இவங்க எல்லாமே ஜொராஸ்ட்ரியனிசம் ஃபாலோ பண்ணுறவங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு எத்தனோ ரிலீஜியஸ் குரூப், இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க வந்து பர்ஷியன்ஸுடைய டெசன்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெடிவல் டைமில், மெடிவல் இந்தியா பீரியடில் மைக்ரேட் பண்ணப்பட்டவங்க. அந்த அரப் கான்கஸ்ட்க்கு அப்புறம், அதாவது பர்ஷியன் எம்பையருடைய அரப் கான்கஸ்ட்க்கு அப்புறம் ஜொராஸ்ட்ரியனிசம் ஃபாலோ பண்ணுற பர்ஷியன்ஸ் அங்கேருந்து டிசென்ட் ஆனவங்க, அவங்களுடைய டிசென்டன்ட், அவங்களுடைய வாரிசு தான் அங்கேருந்து மைக்ரேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க, இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படிங்கிற நாவல் பற்றி பார்த்துருவோம். இது வந்து அவங்க ரோஹின்டன் மிஸ்ட்ரி பப்ளிஷ் பண்ண ஒரு 3rd நாவல். இது வந்து 2002 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நிறைய எடிஷன்ஸ் லைக் யுனைடெட் கிங்டமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் விண்டேஜ் புக்ஸ் இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னோடய மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா நரிமன் வாஹில் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து ஒரு 79-year-old பார்சி. இவர் வந்து இவருக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்க்கின்சன் டிசீஸ் அல்லது பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிம்பிளி பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு க்ரானிக் டீஜெனரேட்டிவ் டிஸார்டர், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுற ஒரு டிசீஸ். அதாவது மெயினாக இவங்களுடைய என்ன ஒர்க்குமே இவங்களால வந்து ஆக்டிவாக பண்ண முடியாது, ரொம்ப ஸ்லோவாக பண்ண முடியும். அண்ட் ஏதோ ஒரு பிரெயின் டிஸார்டர் மாதிரிங்க, அதாவது உடம்பெல்லாம் அப்படி நடுக்கம் கொடுக்கறது, கரெக்டாக அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப திங்க் பண்ணி இந்த நடக்கவும் ப்ராப்பராக நடக்க முடியாது, ப்ராப்பராக பேச முடியாது. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டில் இருந்து கூட அவங்களால ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன்னா 79-year-old மேன் நம்ம நரிமன் வாஹில். ஸோ அவருடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பட் இருந்தாலும் அவருடைய மைண்டில் வந்து நிறைய பாஸ்ட் மெமரிஸால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இவருடைய லைஃபே ஒரு 2 மிடில் ஏஜ்டு ஸ்டெப் சில்ட்ரனுடைய கூட வாழ்கிற மாதிரி சிஸ்டம் அமையுது. அண்ட் இவருடைய காலுமே கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், ரொம்ப உடம்புக்கு முடியாத சுச்சுவேஷனில் இருக்காரு இவங்கள ஓல்ட் மேன். ஸோ இவர் வந்து அவருடைய பொண்ணான ரோக்ஸானா அவங்களுடைய வீட்டில் தான் இவர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஸோ ரோக்ஸானா அவங்களுடைய ஹஸ்பண்டான எசாத். ஸோ அவங்களுடைய ஃபேமிலியிலையும் 2 பசங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூடயுமே இவங்களால் வாழணும் அப்படின்னா அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியோடு தான் இருக்கிறாங்க. அப்போ இவர் ஓல்ட் மேன் ஆகிட்டாருங்கிறனால இவங்கள யார் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா நோ அதர் ஆப்ஷன், ரோக்ஸானா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைது. ஸோ ஏசாதோடைய புது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நரிமன் வாஹிலும் இப்போ கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிற, ரோக்ஸானா பார்த்துக்கிறதா, அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிறதா, இல்லை இந்த ஓல்ட் மேனை பார்த்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் இந்த கான்செப்டே. ஸோ இதான் ஓவரால் ஐடியாங்க, நரிமன் வாஹில் அப்புறம் அவருடைய ஃபேமிலியை சுற்றி நடக்கிறது தான் கதையே. ஸோ நரிமன் வாஹில் இனிஷியலாக அவங்களுடைய ஸ்டெப் சில்ட்ரனான ஜால் அண்ட் கூமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. சாட்டியூ ஃபெலிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒய்ஃபான யாஸ்மின் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ நரிமன் வாஹிலுக்கும் யாஸ்மினுக்கும் ரோக்ஸானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உண்டு. அவங்க வந்து எசாத் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க, முராட் அண்ட் ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்கிறாங்க. 79th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற டைமில் இருக்கிற நரிமன் வந்து அவங்களுடைய ஸ்டெப் டாட்டரான கியூமி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம், ஏன்னா 79th பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாரு நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க நரிமன் வந்து ஒரு ஈவினிங் வாக் போகும் பொழுது நிலத்தடு மாதிரி விழுந்துடுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பாரிக்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறதுனால ப்ராப்பராக எதையுமே திங்க் பண்ண முடியல, அப்படி தட்டு மாதிரி தான் போயிட்டுருக்கிறாரு, சரியாக பேலன்ஸ் பண்ண முடியல, ப்ராப்பர் குவாடினேஷன் கிடையாது அவருக்கு.
ஏன்னா அவர் ஓல்டு மேன், தட்டி தடுமாறி ஒரு டிச்சில் வந்து விழுந்துடுறாரு. சில சில காயங்கள் அவருக்கு ஏற்படுது, மற்றபடி அவர் நல்லா தான் இருக்கிறாரு. சரி தானே. இப்போ அந்த கூமி அப்படிங்கிறவங்க வந்து இவங்களை வந்து இனிமேல் நைட் வாக்லாம் போகாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், ஏன்னா ஓல்டு மேன் ஆகிட்டார் இல்லையா. ஸோ அவர் வந்து இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ அவங்க பிளான் பண்ண, ஜால் அண்ட் கூமி பிளான் பண்ண அந்த பார்ட்டி வருது. அந்த பார்ட்டிக்கு அப்புறமும் அகெயின் இவர் வாக் போகிறாரு, திரும்பியும் விழுந்துடுறாரு. இந்த டைம் என்ன ஆயிருந்ததுன்னா கால் ஆங்கிள், அந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, காலில் அந்த ஆங்கிளில் வந்து அடிபட்டுருது, அது அப்படியே உடஞ்சி போயிடுது. இப்போ பார்சிக்கின்னு உண்டான ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு ஜால் அண்ட் கூமி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் டாரா போர் வந்து அவங்களோட ஆங்கிளை ரெடி பண்ணுறாங்க, லைக் சரி பண்ணும்போது அதில் வந்து ஒரு பெரிய மாவுக்கட்டு மாதிரி போட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நரிமன் வர்றாரு. இப்போ வந்து அந்த பிளேஸ்க்கு இவங்களுக்கு தகுந்தாறு போல் ஜால் அண்ட் கியூமி வந்து அங்கே பெட்டு அந்த பிளேசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் இவருக்கு நிறைய ட்ரபிள் இருக்குது, ஏன்னா அவங்க நடக்க முடியல, அண்ட் அவங்களால கர பெட் பேன் அப்புறம் அந்த யூரினல் அந்த பிளேஸ் அந்த இது கூட அவங்களால ப்ராப்பராக அவருக்கே தெரியுது நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறோம், ஏன்னா மூவ் பண்ண முடியலங்கிறதுனால மித்தவங்களுக்கு தான் நம்மளால் இவங்களுக்கு டிஃபிகல்ட்டி அப்படின்னு தெரிய வருது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கியூமிக்குமே ஒரு வெறுப்பு வந்துடுது, இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணணுமா, ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஸ்டெப் சில்ட்ரன் தான், நரிமனுக்கு வந்து இவர் வந்து நமக்கு ஒரு பேர்டன் மாதிரி இருக்காரு, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது அவங்க நம்ம கொடுத்துடலாமே, ஏன்னா நமக்கு என்ன இவர் சொத்தையாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இனிஷியலாக அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, பட் இவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்பொழுது அவங்க எப்படிடா பண்ணுறது, நம்ம அம்மா வந்து இவங்க ரொம்ப தப்பு தப்பாக ட்ரீட் பண்ணவங்க தானே, அதுக்காக இவங்களை இப்படிலாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை கூட அவங்கக்கிட்ட முடிஞ்சளவு எழுதி வாங்கிடலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கிங் இயரில் வர மாதிரி தாங்க, எப்படி அந்த டாட்டர்ஸ் வந்து அப்பா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்பா வந்து ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும்போது எல்லாத்தையும் இழந்த மாதிரி தான் அப்பா வாக்கிடுறாங்க இல்லையா, அது மாதிரி தான் இங்கே நம்ம நரிமன் வாகிலுடைய கண்டிஷனும். அப்புறம் கியூமி ஃபைனலாக ஜால் கிட்டே சொல்லிடுறான், இந்த மாதிரி ரொக்ஸானா பார்த்துக்க சொல்லிடலாம், ஏன்னா அவங்க தானே அவங்க பொண்ணு, நம்ம எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நரிமனுக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லையா, நான் ரோக்ஸானா தான் பொண்ணு, அவங்க சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவர் ரோக்ஸானா வந்துடுறா. அந்த பிளேஸில் வந்து கியூமி அண்ட் ஜால் வந்து இந்த கால் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கூட அவங்க பேசலை, அப்போ காங்கில் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசலை. அண்டு நரிமனும் அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் தான். பட் பொண்ணுடைய வீடுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் பார்த்துக்கிற அளவுக்கு கூட முடியாது தான், பட் நோ அதர் ஆப்ஷன், அங்கே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ரொக்ஸானாவுடைய ஓன் அப்பார்ட்மெண்ட்டை அங்கே ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்களோட ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, இப்போ இவரும் இங்கே வந்து இருக்கணும், ஸோ ஒரு மூணு வாரம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. பட் யசாத் அண்ட் முராட் அவங்களுக்கு செட் ஆகலை இந்த ஓல்ட் மேன். பட் ஜஹாங்கீருக்கு ரொம்ப பிடிக்குது, ஜஹாங்கீருக்கு தாத்தா வந்தது ரொம்ப பிடிக்குது, அதனால் அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நரிமன் வாகியில் பார்த்துக்கிறான். அண்ட் இந்த டேஸில் அவருடைய ஃபஸ்ட்டு லவ் டேஸை பற்றி அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. லூசி அப்படிங்கிற ஒரு நான் பார்ட்ஸி விமனை தான் நரிமன் வாகில் லவ் பண்ணார் அப்படிங்கிற அந்த பழைய மூமெண்ட்ஸ்லாம், ஏன்னா இப்போ அவருக்கு எந்த வேலையும் இல்லை இல்லையா, ஸோ அதை திங்க் பண்ணி பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம், நம்மளோட ரிலீஜன் தாண்டி வேறு யாரையும் நீங்கள் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டையும் அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் அதனால தான் அவர் ஃபேமிலி சொன்ன மாதிரி ஃபேமிலி தவிர்த்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணலை. பார்சி விமனான யாஸ்மின் வந்து அப்போ ஒரு விடோவாக இருந்தாங்க, ஸோ பார்சியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்கல, அந்த விடோவே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அவங்கள சுத்தமாக பிடிக்கல தான், பட் வேறு என்ன செய்கிறது, ஃபேமிலிக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டைமில் அதாவது இதை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ரோக்ஸானாவுடைய ஃபேமிலி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்து நரிமனும் அவங்களுடைய ஃபேமிலியில் சேர்ந்தாச்சு இல்லையா, ஸோ யசாத்க்கு வந்து பணம் டைட்டு, மோரோவர் லாட்ரி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாரு, இல்லீகல் லாட்ரி, ஏன்னா இது அட்லீஸ்ட் இந்த லாட்ரி யூசிட்டு மூலயமா நமக்கு நிறைய பணம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் தான் யசாத். பட் இருந்தாலும் அதுலேயும் பணத்தை விட்டுறாரு, நிறைய பணம் வந்து அதுலேயே போயிடுது. அண்ட் அப்போது யசாத் வந்து இந்த பாம்பே ஸ்பாட்டிங் குட்ஸ் எம்போரியம் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுறான். அப்போ வந்து தன்னுடைய பாஸ் வந்து தனக்கு வந்து இன்னொரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு எபிலிட்டி கொடுக்குறாரு, மோரோவர் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு ஹையர் பே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் அங்கே அவனுக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. ஸோ என்ன பிளான் பண்ணுறான்னா, ஒரு
ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குங்க, ஷிவ் சைனிக் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுடைய பாஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ இதில் பாஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்தோன்னா அவங்க வந்து ஒரு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அப்போ அந்த பிளானை வந்து போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எசாதுடைய பாஸும் கொலை பண்ணப்படுறாரு. பட் அவன் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வேறு வழி இல்லை, இந்த எம்போரியமாக அப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டே போயிட்டாரு, நம்ம இந்த எம்போரியம் நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டோடனே பாஸ் அவன் என்ன நினச்சான் அப்படின்னா, இந்த மாதிரி தனக்கு வந்து ஹையர் பே கிடைக்கும்னு நினச்சா இல்லையா, பட் அவனோட பிளான் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆனதுனால இப்போ எசாத் வந்து எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த கியூமி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நரிமன் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வரக்கூடாது, அந்த சாட்யூ ஃபெலிசிட்டியில் இருக்கிற பிளேஸ்க்குள்ள அப்பார்ட்மெண்ட்க்கு அவங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்டு அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீலிங்ஸ்லாம் சரியில்லை, அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃப்ளட்டுனால அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெய்பரோட, ஏன்னா அவங்க வந்து நரிமலை கூப்பிட்றதுக்கு ரெடி கிடையாது அவரை, அதுக்காக இங்கே அதை சரி பண்ணுறேன், இதை சரி பண்ணுறேன், அந்த சீலிங் சரியில்லை, அதை நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தோடு அவங்க பண்ணுறாங்க. ஸோ நெய்பர்ஸையும் கொஞ்சம் கூப்பிட்டு கூமி வந்து அங்கே அந்த சீலிங்கை வந்து ரிப்பேர் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் சீலிங்குடைய பீம் வந்து அவங்க மேலே விழுந்துருது. ஸோ அதில் வந்து கியூமியும் அவங்களுடைய நெய்பரும் இறந்து போயிடுறாங்க, அதில் இறந்துடுறாங்க. அப்புறம் கியூமி இறந்ததுக்கப்புறம் ஜால் ரொம்பவே சேட் ஆகிடுறான். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ரோக்ஸானாவும் அவங்களுடைய ஃபேமிலியும் அந்த சாட்யூ ஃபெலிசிட்டி அப்பார்ட்மெண்ட்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ரெக்வஸ்ட் பண்ணுறான். இப்போ நரிமனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவர் வந்து அந்த ஹோம்க்கே திரும்ப வந்தாச்சு இல்லையா. இந்த ஸ்டோரி எப்படி கன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஒரு எபிலாகுடைய கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நரிமன் வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆங்கிள் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே சரியாயிருச்சு. அவருடைய அந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச பாடலாம் கிடையாது, ஏன்னா ஓல்ட் மேன் இல்லையா, ரொம்பவே அஃபெக்ட் ஆன மாதிரி ஆயிடுறாரு. அவரை பற்றி அவரையே அவரை பாதுகாத்துக்க முடியலைங்கிற சுச்சுவேஷனில் இருந்துடுறாங்க. ஸோ ரோக்ஸானா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபுல் டைம் நர்ஸை வந்து அவங்களுக்காக செட் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடுது, இவா தான் பார்த்துக்கணும், பொண்ணு இல்லையா, இவளுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடுது, நம்ம தான் நம்ம அப்பாவை பார்த்துக்கணும். பட் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால ஒரு கேர்டேக்கர் மாதிரி போட்டு, ஒரு நர்ஸ் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி எசாத் வந்து ஒரு பார்சி இல்லையா, ஸோ இவனுக்கு வந்து அவனோட ரிலீஜன் என்னன்னு தெரிய வந்துடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவன் ரிலீஜியஸ் பர்சனாக இல்லை, பட் நவ் வந்து ஒரு ஜொராஸ்ட்ரியனாக அவன் மாறிடுறான். அண்ட் இதில் முராட் இருக்கான் இல்லையா, அவனோட பையன், அவன் வந்து ஒரு நான் பார்சி விமன் கூட டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் கூட லவ் பண்ணிட்டுருக்கான். எப்படி நரிமன் தன்னோட தாத்தா வந்து ஒரு நான் பார்சி விமனான லூசி கூட இப்போ தப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாரோ, அதே மாதிரி இப்போ முராட் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதான் இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே முனிசிபாலிட்டியுடைய அந்த பிக்சரை கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் நம்ம ரோஹின்டன் மிஸ்ட்ரி. அப்புறம் அவருடைய கேரக்டரைசேஷன், அந்த ரோக்ஸானாவுடைய அப்பா வந்து கார்டிலியா கூடையும், ரோக்ஸானாவுடைய அப்பா வந்து கிங் லியர் கூடையும், நம்மளால் எப்படி லிட்ரேச்சர் வந்து மறக்க முடியாதோ அந்தளவுக்கு இந்த நாவல்லையும் சொல்லியிருப்பார். இதுதான் இந்த நாவலுடைய சம்மரிங்க. தேங்க்யூ.